டிஸ்பிளே ஸோ ஹே சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா போய் வீடியோ பாருங்கள். ஸோ என்னை இன்ஸ்டாகிராம் இன்னும் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ணுற கேமரா அண்ட் இது எல்லாத்தோட லிங்க்குமே அதே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ போய் வீடியோ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னன்னா நான் வந்து அதாவது இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம ஷோரூம் நெருங்கி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிற ஷோரூம் பார்த்திங்கன்னா பெரம்பூரில் இருக்கிற ஷோரூம். இப்போ நான் பெரம்பூரில் தான் இருக்கேன். பெரம்பூரில் வந்து ஏகேஜி மோட்டார்ஸ் அப்படின்றது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஹண்டர் பண்ணியிருப்போம் ப்ரோ, ஹண்டர் 350 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். என்னடா டேக் டைவர்ஷன் ரெண்டு போட்டு வச்சிருக்காங்க. நாங்க வந்து என்ன ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் லாக் பண்ணி இப்போ பார்த்தா மெட்ரோக்கெல்லாம் இது போட்டிருக்காங்கடா. ஆமாடா, அந்த விளாக்ல என் கூட வந்தவளே இப்ப அமெரிக்காவுக்கு படிக்க போயிட்டா, சாரி லண்டனுக்கு படிக்க போயிட்டான். ஆமா, அவ ஹைட் வளரலனாலும் பார்த்துட்டேன் ஷோரூம் பதுக்கி வச்சிருக்காங்க. இருங்க, யாரு கை காட்டுறன்னு தெரியல, நானும் கை காட்டிடுறேன். ஹாய் ப்ரோ, யார்கிட்ட ப்ரோ பேசணும்? உங்ககிட்ட தானா? ஓகே ஓகே, ஹாய் ப்ரோ. அப்படியா, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். ஹாய் ஹாய் ப்ரோ. ஆ, நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ப்ரோ. சி 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 சி. ஆ, இல்லை இல்லை, பரவாயில்ல பரவாயில்ல, இல்லை இல்லை, அது ஒன்றும் இல்லை. உட்காந்தா தான் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நானே ஹெல்மெட் போட்டு இந்த ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் நான் வேறு எதுக்கு உட்காந்து நின்றுருக்கேன். ஆ, கண்டிப்பாக ஓன்லி ஃபேன்ஸ் மாதிரி கிடச்சில ப்ரோ. தாடிலாம் வளர்ந்து நல்லா கேட்டவனே எடுத்து கொடுத்துட்டார் வண்டியை. எங்களை பல ஷோரூம்கள் எதிர்க்கும் போது அண்ணன் தான் வந்து அதே எடுத்து கொடுத்துட்டார், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. ஆமா ஆமா, இல்லை அவங்க வந்து படிக்க போயிட்டாங்க, ஃபாரின்க்கே போயிடுச்சு. ஒருத்தன் வேலைக்கு போயிட்டான், நான் மட்டும் தான் இருக்கேன். தந்தானி நானே இல்லை இல்லை ப்ரோ, நம்ம நல்லா இருக்காது ப்ரோ, ஹெல்மெட் போட்டு உட்காந்தா நல்லா இருக்காது ப்ரோ. ப்ரோ நீங்கள் உட்காருங்க. கைஸ், நம்ம 250 பண்ணலான்னு சொல்லி அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். அண்ணன் விலாக் கேன்சல் ஆகி அண்ணனை லாஸ்ட்டில் இது கூப்பிட்டு வந்துட்டேன். யா, வாட் ஹேப்பன்? இல்லை இல்லை, வேணாம், நல்லா இருக்கு. 0.5 வண்டி சைஸ் ஸ்டாண்ட் போட்டா இவ்வளவு படுக்குது. அவர் எதுக்கு ட்ரம்ஸ்லாம் வச்சிருக்கு? ட்ரம்ஸ் சிவமணி வந்து ட்ரம்ஸ் வச்சிருப்பாரோ? எங்க நடத்துறாங்க? இவ்வளவு கூட்டம் இருக்கா இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. ஆக்சசரியே வச்சு இந்த வாட்டி ஒரு பல லட்சம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டேன் வேணுமா? இன்னொரு ரெண்டு மூணு பீஸ் நீ எடுத்துருக்க. அதெல்லாம் கரெக்டா இருக்கா நம்ம? ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நம்ம வந்து குப்பை பண்ணக்கூடாது என்னைக்குமே. நம்ம பேக்லயே போட்டுக்கோ, போகும்போது போட்டுக்கோ. பைக் லான்ச் முடிஞ்சிருச்சு. லிக்விட் கூல்ட் இன்ஜின்ல லான்ச் பண்ண ஒரு பைக் தான் இது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தடவை வந்து ரைட் பை ஒயரும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ராயல் என்ஃபீல்டில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோவா ஒரு TFT டிஸ்பிளே, அது ஒரு 4 inches இன்டெகிரேட்டட் உங்களுக்கு பிரேக் லைட் அண்ட் இண்டிகேட்டர். என்ன இண்டிகேட்டர் போட்டு விட்றேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு அங்கே எரியுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 17 liter. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க. முக்கியமாக இன்ஜின் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்ஜினுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 cc, பவருமே உங்களுக்கு 40 horsepower, அண்ட் டார்க்குமே உங்களுக்கு 40 Nm of டார்க். ஸோ எல்லாமே அந்த மிட் ரேஞ்ச் அப்படியே அவங்க வந்து இன்னும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல, நான் பண்ணிட்டு தனியாக அவங்க தனி விளாக் பண்ணுறேன். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை தனியாக ஒரு கிளிப் போடுறேன். என்ன சுத்த போட்டாங்க நம்மள. சோ ஓகே, நான் எக்ஸாஸ்ட் நோட் காட்டுறேன்.
நீங்கள் டிஎப்டி டிஸ்பிளே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கானது வந்து உங்களுக்கு இப்படி ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ உங்கள் ஃபோனோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க மேப் வந்து நீங்கள் இனிமேல் நீங்கள் மவுண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக வந்து அதுவே உங்களுக்கு காமிச்சிடும் என்ன ஒன்று. ஆனால் உங்களோட நெட்ஒர்க்கும் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஆனால் இதிலே பார்த்துக்கலாம் நீங்கள். அண்ட் இன்னுமே என்னென்னா உங்களுக்கு மியூசிக் பிளேயராக இருக்கட்டும் அண்ட் எல்லாமே நீங்கள் இதில் இருக்கும். ஆனால் அது ஸ்பெசிஃபிக் ஆப்ஸ் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னு அது ஒழுங்காக பார்க்கல. பட் ஆனால் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 4-inch TFT டிஸ்பிளே, ரைட் பை வயர் அண்ட் லிக்விட் கூல்டு இன்ஜின், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக ராயல் ஃபீல்ட் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க 2023 எண்டில். ஸோ அவங்க சுவிச்சஸ்லேருந்து எல்லாமே பழைய அந்த மீட்டியார் அண்ட் கிளாசிக் 350 ரீபாண்ட் இருக்குல்ல அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்குது. மோட் மாற்றதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மோட் வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அனலாக் அந்த ஜாய்ஸ்டிக் சொன்னால அது மாதிரி பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இது போதும்னு நினைக்கிறேன். சைட் ஸ்டாண்டு ஒரு விதமாக இருக்குது. ஸோ கைஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹிமாலயன் வருது. ஆனால் ரொம்பவே ஒரு ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ஒரு எந்தமே லேக் அடிச்ச மாதிரி இல்லை. ஒரு அந்த ஏதோ ஃபோனில் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்த மாதிரி போயிட்டு போயிட்டு வருது. லாஸ்ட் இன்ஜினோட பார்த்தீங்கன்னா லிக்விட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சீக்கிரமாக உங்களுக்கு இன்ஜின் அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணணும்னு நம்ம வந்து நினைக்கிறேன். ஆகணும், ஆகலாம் என்னன்னு தெரியாது. அண்ட் ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் கார்டோடய வருது கைஸ். தெரியுது உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கு கீழேயுமே உங்களுக்கு கார்டு வந்து இங்கே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்சைட் ஆன் ஃபோக்ஸ் அந்த சோவா சஸ்பென்ஷன் வந்து அப்சைட் ஆன் ஃபோக்ஸ். ஆனால் பார்த்தா டக்குன்னு தெரியாது உங்களுக்கு, ஏன்னா அதையும் கவர் பண்ணுறதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹிமாலயன் அவங்க பிராண்டை கொடுத்துருக்காங்க. இப்போதையும் பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் அதாவது இப்படி தான் இருக்குது பைக் அப்படின்றதெல்லாம் காமிச்சிட்டேன். நான் உங்களுக்கு வந்து ரைட் ரிவ்யூன்னு போடும்போது நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக எல்லாமே கவர் பண்ணிடுறேன். அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அண்ணன் தான் நம்ம கால் பண்ணிருக்குமா இருந்தேன். இது ஆக்சுவலாக இந்த ஷோரூம் இப்போ நம்ம லாக் பண்ணது ஏகேஜி மோட்டார்ஸ் பெரம்பூர். முன்னாடி நம்ம ஹண்டர் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த வண்டி இங்கே இருக்குது. என்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற டெஸ்ட் ட்ரைவ் இப்போ இன்னொரு 4 டேஸ் மண்டே. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரைடே, இன்னொரு ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே இருக்காது. ஸோ மண்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வேணுன்றவங்க வந்து பண்ணிக்கோங்க. நான் வளாக் பண்ணுற அழகை பார்த்துக்கிட்டு இருந்தியா? என்கிட்ட இருக்க எதிராக உன்னைய ஹெவியாக லைக் பண்ண வச்சிச்சு. என்ன சட்டை இது, டிஷ்யூ பேப்பர் மாதிரி இது. ப்ரோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்புறோம். ப்ரோ எங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லு. அந்த சிரிப்பு அழகாக இருக்கு ப்ரோ. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே போட்டுறோம். அடுத்த வரும் ப்ரோ. என்ன ப்ரோ இது, இது இல்ல இல்ல இது போதும். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? அதே ரேட்டு தான், 1000 மட்டும். பரவாயில்ல, அது ஒன்று தான், அது கூட பரவாயில்ல, வந்துடும். அப்புறம் கழட்டி மாட்டிக்கலாம். வேறு பின்னாடி இது பெயிண்ட் பார்த்தீங்களா, லைட்டாக க்ரீன் மாதிரியே இருந்துச்சு. சரி என்னடான்னு சொல்லி எடுத்து எடிட்டில் போட்டு பார்த்தா க்ரீன் ஸ்க்ரீனாக ஒர்க் ஆகுது கைஸ். வேணா இப்போ பாருங்களேன், நான் ஏதாவது பின்னாடி படம் போடுறேன் பார்த்தீங்களா, ஒர்க் ஆகுது. ட்ரோலு ரோஸ்ட்டு இதுக்கெல்லாம் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோம். சரி அதுக்கும் இந்த பெயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக இருக்குது. ஃபேஸ் தெரியாமல் பண்ணோம்னா இப்படி தான் கேவலமாக பண்ணணும். ஆனால் எனக்கு இப்படி பண்ணுறதுக்கு எந்த ஒரு மாதிரி கண்டாவே தான் இருக்குது. ஏன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்தால் தான் ட்ரோலுக்கே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ நான் சொல்றேன், கருமத்தை சொல்கிறேன். இருங்க பாப்போம், இது சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா வந்து பண்ணவே மாட்டேன். ஏன்னா நல்லா எதுக்கு பண்ணணும்? ஏன்னா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. யார் அடி ஜோக்கர் பண்ணுமே, ஐயோ மீம் எதுவும் இல்லை, எங்கள் லேப்டாப் ஆன் பண்ணிட்டு வரேன். இதுக்குன்னு இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட்லாம் என்கிட்ட கிடையாது. செல்ஃபி ஸ்டிக்கை கவட்டைக்குள்ள சொறி இந்த ஆங்கிள் நின்றுக்கிட்டு இருக்குன்னா பாருங்க, நான் ஆடுனா ஆடும், அதுவும் ஆடுது பார்த்தீங்களா. பைக் வாங்கினாதான் ஃபேஸ் ரிவீல் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு இருந்ததால தான் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் இருக்கேன். இல்லைனா நான் எப்பயோ பண்ணியிருப்பேன். ஒரு கோலே இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது பார்த்தீங்களா. அதனால தான் சும்மா இது பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கேன். டப் சரிங்க, லேப்டாப் நான் ஸ்விட்ச் பண்ணிடுறேன். ஓகே ஃபர்ஸ்ட் ரீல் வந்துட்டாங்க கைஸ். ஏய் பாட்டு பாட்டு, ஏய் சாரி காப்பிரைட் வந்துடும். என்ன என்ன போட்டிருக்கு? இந்த வேர்ல்ட் ஆஃப் பாய்ஸ் ஈஸ் அ ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் என்ன பண்ணுறாரு? காலது கலக்கே ஸ்போர்ட் பிட்டிஸாக இருந்தால் ஜென்டில்மேனா கைஸ்? சிம்புனா அந்த சாட் இருங்க. கொண்டை போட்டு வர்றது, குழந்தையை தூக்கிட்டு போகிறது, சீ தள்ளிட்டு போகிறது, கை பிடிச்சிட்டு போகிறது, இன்னொருட்டி தூக்கிட்டு போகிறது, இன்னொருட்டி காலை பிடிச்சி வர்றது, இன்னொருட்டி தூக்கிட்டு போகிறது. ஓகே திஸ் இஸ் த ருட்டீன் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து காலை தடவணும், முடியை பிடிச்சி என்ன பண்ணணும், அதான் குழந்தைலாம் அது கண்டிப்பாக கல்யாணம் இருக்கும் போல. அப்போ ஜென்டில்மேன்னா யார்? தூக்கிட்டு போகிறது, தலைய முடியை சீவி விடுறது, இதெல்லாம் வந்து ஜென்டில்மேன். ஓகே அதையும் கமெண்ட்ல வர பிளஸ்டு சோல்ஸு மே பிளஸ்டு மோர் அண்ட் மோர் மை கியூட்டிஸ் ஹாட் 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 கிரிஞ்சுங்க. அடுத்த ரீல்ஸ் இது என்னடா ஒயிட் பேஜில் நிற்கிது, டேட்டா ஸ்லோவாக இருக்கா? ஒரு நாள் நான் அப்போட ஷூட்டிங் சாப்பாடு கொடுக்க போனேன். யார் அண்ணே? ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். ஸோ கொடுக்க போனப்போ எனக்கு ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். சரி நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்நேரம் மாஸ்டருக்கு ஒரு வணக்கம் வச்சுப்போ, அவர் மூஞ்சில் நான் பட்டுருக்கேன், நான் என்ன பண்ண முடியும்? என்ன பயிற்சி? ஆ அதான் சொன்னார்ல, 6 ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்பா வேற, நான் வேற. விஜய் சேதுபதி அவங்க அப்பா இல்லை கிஸ், அவரே சொல்லிட்டார் வாயால் பார்த்தீங்களா. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். இது அப்பா வேற, நான் வேற. அதனால தான்
இன்ட்ரோடியூசிங் சூர்யான் போட்டிருந்தாங்க. அவன் யாரா உள்ள கை தட்டுமே? அவங்க அப்பாவால தான் சான்ஸே கிடைச்சதுன்னு அவரே சொன்னாரு. அவர்ல சி அந்த பையனே சொல்லியிருக்கான். சரியா என்ன சொல்லியிருக்கான்? சாப்பாடு கொடுக்க போனேன், அந்த நேரத்தில் அந்த மாஸ்டர் பார்த்தாரு, அதனால அப்படி இப்படி இப்படின்றாரு. அப்புறம் அவங்க அப்பா என்ன எனக்கு புரியல. அப்பா அடுத்த ரீல்ஸ் போறேன்டா, கமெண்ட் பார்த்துட்டு வருவேன். இப்போ கமெண்ட் தான் ரொம்ப அருமையா இருக்கு. என்ன போட்டிருக்கானுங்க? போடா ஜோக்கர். ஓகே எல்லாம் யாருன்னு போட்டுக்கு தெரியாது. கரெக்ட், இது ரொம்ப கரெக்டான விஷயம். ஏதோ ஒரு பையன் 1000 படம் வருது, 1 வருஷத்துக்கு 1000 படம் தான் மேலே இருக்கும். அதெல்லாம் வர யாருன்னு கண்டுக்க மாட்டாங்க. எந்த இவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வரவே மாட்டாங்க. இப்போ யாருன்னு வந்து விஜய் சேதுபதி பையன்றதான் டைட்டிலே போட்டிருக்காங்க நியூஸ் சேனல்ல. இந்த பையன் என்ன தான் நினச்சாலும் அவங்க அப்பா பேர் வர முடியாது. இந்த பையன் ஆல்ரெடி அப்படிதான் வந்திருக்கான். அப்படியும் பெரிய 1000 ஆக்கி விட்டுருவாங்க அவங்களே. ஏன்னா தெரிஞ்ச விஷயம் தான், வழக்க வழக்கமாக வர்றது தான். அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு. என்னமோ பண்ணிட்டு போறாங்க, காசு இருக்கு, அவங்க இஷ்டம், என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆ நெக்ஸ்ட் ரீல்ஸ். ஹேய் ஹேய் பிரபு, கோழி குஞ்சு தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ பண்றவங்கலாம் ஃபோனை எடுத்துக்கிட்டு அது சாவர வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க போல. தண்ணியில் விழுந்துருக்கு, எஸ் தண்ணியில் துடிக்குது, அது வரைக்கும் பார்த்துட்டு பொறுமையாக வீடியோ எடுத்துட்டு அப்புறம் தான் காப்பாற்றுறானுங்க. ரீசெண்டாக அனில் வீடியோ கூட ஒன்று பார்த்தேன். அனில் தண்ணியில் தவிச்சிக்கிட்டு இருந்தது, அதை பார்த்து வீடியோ எடுத்துட்டு அப்புறம் தான் அண்ணன் உள்ளே போய் எடுத்தார் அனில். திஸ் இஸ் ஹியூமனிட்டி. இதை பார்த்தா பல பேர் கற்றுக்கணும். கண்டென்ட்டாக தான் பார்க்குறானுங்க எல்லாத்தையுமே. நம்மளே அதை தான் கண்டென்ட்டாக மேக் பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் என்ன நாக்கப்படுது மாதிரி கேள்வி கேட்குறோமா இல்லையா? நீங்கள் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. காப்பாற்றி விட்றீங்களா, விட்டு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு வீடியோ பண்ணி போகணுன்னு அவசியம்? ஓடிபி காப்பாற்றுறது வேற. அப்படியே பார்த்துட்டு ஆ நல்லா துடிக்குதியா, சாவு சாவு உன சாவு. எடு நெக்ஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே நயன்தாரா, டாப் ஸ்டார் ஹீரா நயன்தாரா, ஹாப்பி பர்த்டே. சும்மா ரப்பு. You get invited to places and today I'm going for a movie. நீ நம்ம டவலோட நிக்கிற. அவங்க பண்றாங்க தடுக்கூடாது, அது வந்து அவங்களோட ஒரு உரிமை. அவங்க தான், அவங்க இதை வந்து பண்ணலாம், தப்பே கிடையாது. கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன் டோலி, நீங்க பண்ணுங்க. கண்டென்ட் கிரியேட்டர் ப்ளேம். ஓகே ஓகே, கண்டென்ட் கிரியேட்டர். ஓகே, டிரஸ் கேர்ல்டி மாட்டா கண்டென்ட் கிரியேட்டர். என்னடா சட்டைக்கு மேல சட்டை, இது இந்த முதுகு வலிக்கு போடுவாங்களே அதானே? எஸ் அதேதான். டிரஸ் விஷயத்துல மட்டும் சொல்ல, எங்கடா போட்டது காணாம போயிருச்சு. இன்னொன்னு, இது மூவிக்கு போன மாதிரி இல்லை, ஏதோ ஒரு போட்டோ ஷூட்டுக்கு போன மாதிரி இருக்கு. கமெண்ட்ல எவனை இதை போட்டிருக்கானே ஃபர்ஸ்ட்டு. வேணாம் வேணாம், அதை நான் படிக்க வரும். வண்டி பவர்ல தூக்கிட்டு வண்டியே தூக்குற மாதிரி பேச, இதை அந்த வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஒரு ஊருக்கு வண்டி அனுப்புவாங்கல்ல அந்த மாதிரி நீ தூக்கி காட்டு. அப்ப அந்த பொண்ணுக்கு நீ வந்து சவால் விட்ட மாதிரி இருக்கும். கடைசிக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஆன்சரே கிடைக்கல. என்ன நீ தூக்கி தூக்குவேன்னு கேட்டது. இந்த மாதிரி ஒன்னாவது ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். ப்ரோ ஸ்கிப்ட் பிசிக்ஸ் கிளாஸ் பாத்தீங்களா? நம்ம பையன் உனக்கு கமெண்ட் போட்டிருக்கான். சும்மா ஒரு ட்ரையல் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், வெறும் போன்ல தான் ரெக்கார்ட் பண்றேன், அதனால தான் இப்படி இருக்கு. நான் பெர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா, ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து அங்க லாங்ல வச்சுட்டு இந்த இந்த பெயிண்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கருப்பு ஒரு பச்சை கலர் துணியை வாங்கி பின்னாடி விரிச்சிட்டு அதில் பெர்ஃபெக்டாக உட்காந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ நான் பெட்டில் உட்காந்துருக்கேன். இப்போதைக்கு நான் ஸ்க்ரோல் பண்ண வரைக்கும் இவ்வளோ தான் வந்துச்சு. இதுக்கு மேலாம் நான் பெரிய வீடியோவை போயிடறேன், எடிட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி தான் இருக்கும் கான்செப்ட். ஆனால் எடிட் பண்ண இப்போ எனக்கு கையெல்லாம் இப்போ தெரில பார்த்தீங்களா? கை தெரிஞ்சுன்னா கொஞ்சமாச்சு உங்களுக்கு அந்த காமெடி பண்ணுறது கொஞ்சம் நல்லா ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும், கையை கையை ஆட்டினா. ஓகேவா? நான் வந்து இது ஒரு பிளானாக வச்சிருக்கேன், பிளானை தான் இப்போ நான் உங்களுக்கு சும்மா சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஃபுல்லாக ஒரு வீடியோவாக நிறைய ஓகேவா சொல்லிட்டேன். ஃபுல் வீடியோ வந்து நான் இப்போதைக்கு பண்ண மாட்டேன், பண்ணால் பெர்ஃபெக்டாக பண்ணணும் கரெக்டாக. ஓகே, கேமரா இஸ் வெரி மச் நீடட். நான் கேமரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டே போட்டு எவன்ட்டியாது ஏன் இப்படி சொல்லலாம்னு கேட்காதீங்க. சேனல் ஸ்டார்டிங்லேயே கேமரா வந்து கிடையாது, லேப்டாப் வந்து கிடையாது, பைக் சுத்தமாக இருந்து கிடையாது, ஹெல்மெட் மட்டும் தான் உண்மையிலேருந்து. அதே மாதிரி தான் இதையும் பண்ணுவோம். இந்த பைக் கண்டென்ட்ஸ் கூடவே தான் சும்மா சும்மா எப்பயாவது ஒரு வாட்டி, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன போட்டு விடுவோம். ஸோ இது பண்ணலாமா பண்ண வேணாமான்னு சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் பார்த்தது மேபி நான் எடிட் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் இந்த எடிட் பண்ண போகிறேன். ஸோ தெரில என்ன பாய் பேசிட்டு பைக் மாந்துட்டு எடுத்துகிட்டு போ, ஹெல்மெட் மட்டும்தான் பாய்.